ज्ञानवेङ्कटनाथार्यः कविताचिगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तुर्वम्बायिनः. நீ இந்த அதிகரணத்தில் இருக்கக்கூடிய சூத்தார்த்தங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் திரும்பவும் ஒரு வாட்டி அப்படியே இது பண்ற மாதிரி ஆவர்த்தி பண்ற மாதிரி பார்த்துடலாம். முதல் சூத்திரம் பிரகிருதி பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதா பிரகிருதி அப்படின்னு இருக்கு. பிரகிருதி அப்படின்னா மூல காரணம்னு அர்த்தம். இந்த இடத்துல சாங்கியம் சொல்ற பிரகிருதி கிடையாது, இந்த பிரகிருதினா உபாதான காரணம்னு அர்த்தம். உபாதான காரணமும் ச அப்படின்னு இருக்கு. உபாதான காரணமும் கூட உபாதான காரணம் கூட பிரம்மம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே நிமித்த காரணம் ரெண்டு பேரும் ஒத்துண்டாது, ரெண்டு பேரும் நிமித்த காரணத்தை ஒத்துட்டோம். ஆனால் உபாதான காரணத்தை நீயும் ஒத்துக்கல, தார்க்கிகனும் ஒத்துக்கல, அதாவது சாங்கியனும் ஒத்துக்கல, தார்க்கிகனும் ஒத்துக்கல. இப்படி நீங்க ஒத்துக்கல இல்லையோ, அதனால நாங்கள் சொல்றோம் உபாதான காரணமும் இதுதான் பிரம்மம் தான், அதனால நிமித்த காரணம் சொதக சித்திச்சு கொடுத்து, அதனால ச அப்படின்றது நிமித்த காரணம் சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னாக்கா அங்க இருக்கக்கூடிய பிரதிஜை என்ன, அங்க அங்க இருக்கக்கூடிய திருஷ்டாந்தம் என்ன, அவைகள்லாம் உபரோதமா ஆகக்கூடாது, அனுபரோதமா இருக்கணும். உபரோதம்னா என்ன அர்த்தம்? பாதிப்புன்னு அர்த்தம். நீங்க சொல்ற மாதிரி நிமித்த காரணம் பிரம்மம், உபாதான காரணம் மண்ணு பரமாணு பிரகிருதி அப்படின்லாம் சொன்னாக்கா என்னாகும்? அங்க உதாரணம் இருக்கும் இல்லையோ, அந்த உதாரணமும் விரோதமா போயிடும், பாதிப்பு அடைஞ்சிடும். அத மாதிரி பிரதிஜா இருக்கு, ஏக விஜயானின சர்வ விஜயான பிரதிஜா, ஒண்ணுத்த தெரிஞ்சுட்ட அனைத்தையும் தெரிஞ்சுட்டுள்ளான் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அது அடிபட்டு போயிடும். அதனால ரெண்டும் தவறா போயிடும், அது வரக்கூடாது. அது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொல்லி எடுத்து சொல்லி எடுத்தது அந்த எது உதாரணம் ஏக விஜயான பிரிக்க சர்வ விஜயான பிரிக்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எதை தெரிஞ்சுட்டாக்கா எல்லாம் தெரிஞ்சுட்டுதான் ஆயிடுமோ, எதை தெரிஞ்சுக்கல என்ன, எதை தெரிஞ்சுட்டாலும் தெரிஞ்சுட்டுதான் ஆகாதோ, அது இந்த பிரம்மன் அர்த்தம் பண்ணிக்கணும். அது வந்து உதாரணம், மண்ணை தெரிஞ்சுட்டாக்கா கடசராவாதிகள் தெரிஞ்சுட்டுள்ளான், சொர்ண கட்டியை தெரிஞ்சுட்டோம்னாக்கா எல்லா ஆபரணங்களையும் தெரிஞ்சுட்டுள்ளான், அது மாதிரி இரும்பு தெரிஞ்சுட்டோம்னாக்கா இரும்பு துண்டு மாதிரி தான் எல்லா அதனுடைய விசாரங்களும் காரியங்களும் இருக்கும் அப்படின்றது இருக்கு. இப்படி இந்த உபாதான காரணத்துக்கு காரணம் உபாதான காரணம் நிமித்த காரணம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ரெண்டு தான் காரணம். ஒன்னு ஏக விஜயானின சர்வ விஜயான பிரதிஜா, இன்னொன்னு திருஷ்டாந்தங்கள். இந்த ரெண்டுத்துக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த ஒத்துண்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அப்போ சாவயவத்துவம் நிறவயவத்துவம், ஜெகத்தோ சாவயவமா இருக்கு பிரம்மமோ நிறவயவமா இருக்கு, அது எப்படி இங்க அட்ஜஸ்ட் ஆகும், அது சரியா ஆகாது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அது கிடையாது. இங்க வந்து பிரம்மா நிறவயவன் தான், பிரகிருதியும் நிறவயவன் தான், இது வந்து ஜீவனும் நிறவயவன் தான். ஆனால் இவைகள் எல்லாமே காரியகாரண பாவமா மாறும். எப்படி மாறும், அது எப்படி அப்படின்னு அதனுடைய சுபாவம் அப்படிப்பட்டது தான். இது வந்து இதுல வந்து நியாய சித்தாந்தத்துல இதை விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்றக்கார். என்ன நிர்ணயம் பண்றக்கார், சுதேஸ்து சப்த மூலத்துவாதுன்னு பின்னாடி சொல்ல போற. அதாவது வேதைக மூலகமான இந்த சாஸ்திரம் இருக்க வேதாந்த சாஸ்திரம், அதுல வேதம் எப்படி சொல்றதோ அப்படியே இருக்குன்னு போனோம். வேதம் எப்படி சொல்லித்து, சூக்ம சிதயத்திருஷ்டம் பிரம்ம காரணம், சூழ சிதயத்திருஷ்டம் பிரம்ம காரியம், அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்கா தத்வேதம் தருகி அவ்யாக்கிருதமாசி தன் நாம ரூபாத்யாம் வியாக்கிரியத அப்படின்னு வாக்கியம் வந்தது. அதை வச்சுட்டு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த பிரபஞ்சம்லாம் அவ்யாக்கிருதமா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், இது சூக்ஷமா இருந்ததுன்னு அர்த்தம். அப்ப சூக்ஷமா அதை தரிச்சது யாருன்னாக்கா பரமாத்மா. ஏன்னா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகள்லயும் எம்பெருமான் அந்தர்யாமியா இருந்தது தரிசன் இருக்கான். இப்படி தரிசன் இருக்கிறதுனால சர்வேஸ்வரனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம், அதுல இவன் விசேஷியமா இருப்பான், சேதனங்கள் அச்சேதனங்கள்லாம் விசேஷணங்களா இருக்கும். இப்படி விசேஷணம் விசேஷிபாவம் இருக்கு, விசேஷணத்துக்கு ஒண்டிதான் விகாரங்கள்லாம் வரும்,
விசேஷமான பரமாத்மாவுக்கு ஒரு விசாரமும் வராது அப்படின்னு தீர்மானம் பண்ணதுனால பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதா அப்படின்னுட்டு முதல் சூத்திரம் ஆயிடுச்சோம். ரெண்டாவது சூத்திரம் அவித்யோபதேசாச்ச அவித்யா. அவித்யான்னாக்க சங்கல்பம்னு அர்த்தம். இந்த சங்கல்பமானது உபதேசம் இருக்கு இங்க. ஏன்னா நான் வந்து பலவாக ஆகப்போகிறேன் அப்படின்னு இது சங்கல்பம் பண்ணிக்கிறது. எது இந்த பிரம்மமானது சங்கல்பம் பண்ணிக்கிறது. என்ன பண்ணிட்டது சோ காமயத்தை பௌஷ்யாம் பிரஜா ஜெயேதி அப்படின்னு சக அகாமயத்தை அவன் சங்கல்பித்தான். என்னன்னு பௌஷ்யாம் பலவாக ஆகப்போகிறேன் அதுக்கோசரம் நான் வந்து என்ன பண்ணுவேன் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக நான் வந்து ஜனிக்க போகிறேன் அப்படின்னு இது பண்ணிக்கிறான். இதுல வந்து பௌஷ்யாம் அப்படின்னா வெற்றி சிருஷ்டின்னு அர்த்தம். அதாவது தேவ பெரியக்கு மனுஷிய தாவர ஜங்கமங்களாக இவன் மாறுறானோயோ அது வெஷ்டி சிருஷ்டி. நாம ரூபங்கள் இவைகள்லாம் வச்சுட்டு அதனால வெஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டி என்ன சுத்த சிருஷ்டி பிரகிருதி மகத்து அகங்காரம் இந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச பூதங்கள் இது பரியந்தும் எஷ்டி சிருஷ்டி ஆகிடுறது. அதன் பிறகு திருமாவால சேர்க்க முடியாம் உடனே என்ன ஆயிடுதுன்னா பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணிட்டு அதன் பிறகு பண்றதெல்லாம் வெட்டு சிருஷ்டின்னு பேரு. அதனால பின்னாடி விசாரிக்கப்படுறதெல்லாம் அந்த வெட்டு சிருஷ்டி இருக்கே அது என் பகுத்தியாம் சொல்லப்படுறது. அதுக்கோசம் சதர்த்தம் பிரஜாயேய அப்படின்னு சங்கல்பிக்கிறதா. அது மாதிரி அதை கஷத பகுத்தியாம் பிரஜா ஏயேத்தின்னு முதல்ல சோகாமயதுன்றது தைத்திரிய உபநிடது. அது மாதிரி ததைக்ஷத பகுத்தியாம் பிரஜாயேன்றது சாந்தோக்கிய உபநிடது. இவைகள்லாம் உபநிடத்தெல்லாம் ஒரே கதியில தான் போகும் ஒரே நடையில போகும். அதனால பலவாறாக ஆகப்போகிறேன் சங்கல்பிச்சது. அந்த சங்கல்பம் இருக்கிறதுனால சங்கல்ப பூர்வகமான சிருஷ்டி சங்கல்பத்தை முன்னாடி வச்சுட்டுதான் சிருஷ்டி பண்ணப்படுறது. இது ஈஸ்வரனால உண்டிதான் முடியும். சாதாரண தேதனால முடியவே முடியாது. முடிஞ்சது விஸ்வாமித்திர அவனா தபோ வலிமையினால ஏதோ பண்ணினாவா அது கூட பிராயிகன் தான். அந்த அவைகளையும் சிருஷ்டி கிடைச்சது எம்பெருமானே இவ்வளவு இஷ்டத்துக்கு பண்ண முடியுமான்னா அது அவனது இன்னருடைய. அதனால எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லைன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆகவே இந்த இடத்துல எல்லாம் சொன்னதெல்லாம் பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினாலதான் பண்ணப்பட்டது. அதிக உபதேசத்தினால இந்த காரணத்தினாலையும் உபாதான காரணமும் நிமித்த காரணமும் பிரம்மன் தான். அவித்யான சங்கல்பம் உபதேசம் சங்கல்ப உபதேசம் இருக்கு. அதனாலையும் உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டுமே பிரம்மன் தான் அப்படின்னு சிந்திச்சது. மூணாவது சூத்திரம் சாட்சாச்சோபயாம் நானாது. இந்த இங்க கேள்வி ஒண்ணு வருது சாட்சாச்ச உபயாம் நானா. அந்த வேதமானது இந்த மாதிரி கேட்கிறதாம் தைத்திரிய பிராமணத்தை இது அன்னைக்கே சொல்றோம் சிம்சித்வனம் கவசவிருக்ஷ ஆசீர். இது வந்து வெறும் நாங்க வந்து பிரதிஜை இருக்கு திருஷ்டாந்தம் ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜா அது மாதிரி உதாரணம் இருக்கு சங்கல்பம் இருக்கு. அதனாலயே இந்த உபாதான காரணம் நிமித்த காரணம் பிரம்மன் தான் அப்படின்னு நாங்க கல்பி சொல்லதான் நினைச்சுக்க வேண்டாம். சாட்சாதாவே சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல வந்துங்க பாருங்க இதெல்லாம் உண்டாச்சு எது காடு பணம் எது எது மரம். நான் வந்து கேட்கிறேன் மனசுனால நான் உங்களை கேட்கிறேன் உலகங்க நிஷ்டதக்ஷோ உலகங்கள்லாம் தரிக்கிறவன் எவனவன் மணிகனோ மனசா பிரச்சதே இருக்கு மனசனால கேட்கிறேன் நாங்கோ நீங்க சொல்லுங்க பதில். இந்த லோகத்தெல்லாம் பௌனானி தாரையன்னு அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் இந்த எதுல இருந்து இந்த மண் பிரபஞ்சமோ பிரபஞ்சம் எல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சோ அது அத்தனையும் பிரம்மந்தான். பிரம்மந்தான் மா காடு மனம் பிரம்மமே இது மரமா இருக்குது எல்லாம் பிரம்மந்தான் அப்படின்னு அங்க சொல்லப்படுறது. அது பிரம்மவனம் பிரம்ம சவர்க்ஷாசி எதோ ஜாவா பிருத்திவி நிஷ்டதக்ஷோ மணிகிணோ மனசா விப்ரவீமி. ஹே மனிதர்களே அறிவாளிகளே நான் மனசனால சொல்கிறேன் நீங்கள்லாம் கேட்டுக்கோங்கோ நான் பிரம்மாத்திதிஷ்டது அத்திதிஷ்டது பிரம்மந்தான் எல்லாத்தையும் தரிக்கிறது எல்லாத்துக்கும் பிரம்மமே அதிஷ்டானம் பிரம்மமே
தரிக்கிறது இல்லாட்டி பவனானி தாரையன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரம்மத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதானம் எது உபகரணம் எது அப்படின்னா லோக திருஷ்டியினால கண்டு விரக்ஷம்னாக்க உபகரணம் மனம் அப்படின்னு சொன்னாக்க உபாதானம் இத கேட்டு பிரம்மனே உபாதானம் இதுவே இது பிரம்மமே விரக்ஷம் சககாரி காரணம் அதனால எல்லாம் பிரம்மத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சாட்சாச்ச உபயம் நானா உபயம் ரெண்டுமே உபாதான காரணத்தும் நிமித்த காரணத்தும் ரெண்டுமே சாட்சாத்தாக இங்க சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த ஆத்மகிருதேன் அடுத்த சூத்திரம் இந்த சூத்திரத்திலையும் இங்க வந்து சோகாமயத்தியாம் பிரஜா ஏதின் சங்கல்பிச்சின்றது அது மட்டும் இல்லாம சதாத்மானம் ஸ்வயம குருத்த அது தன்னைத்தானே தங்கிட்டே பண்ணின்றது ஸ்வயம் தானாகவே ஆத்மானம் தன்னை பண்ணி கொண்டது திருப்தி பண்ணின்றது தங்கிட்டே அன்னைக்கு யாராவது சொன்னோ வந்து இது யாரா தெரியும் அந்த கிரீடாசு உலகையா சுஸ்மின் கிருபாரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் ரிபு ஸ்ரீமான் அஜி ஜனது அப்படின்ட்டு அங்க சொல்றது அதாவது பிரம்மம் உன்னேதான் தங்கிட்டேயே தன்னையே தன்னிடத்திலேயே வந்து விளையாட்டாகிற இது ப்ரஷ் அப்புறம் கருணையாகிற மெய் இங்கு இதை வச்சுண்டு திராட்சியோட சேர்ந்த இந்திரமான் விபுவானவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தான் ஆச்சரியகரமான சிருஷ்டத்தை பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தான் சொல்லிட்டு யாராவது இதர சுவாமி இதை வச்சுதான் சாய்க்கிறார் அதனால ஆத்ம கிருதையே தனக்குதானே சொல்றது இந்த மாதிரி சொன்னதுனால இந்த பிரம்மமே உபாதான காரணம் பிரம்மமே நிமித்த காரணம் அப்படின்றது இதுல தெரியறது ஆத்ம கிருதையன்னு சூத்திரத்தினால இப்போ இந்த பிரம்மம் இருக்கோ இல்லையோ இதுல வந்து எப்படி பரிணாமங்கள்லாம் வரும் பரிணாமங்கள்லாம் எப்படி வரும் ஏன்னாக்க பிரம்மமா சத்தியம் ஞானம் நந்தம் பிரம்ம ஜட வஸ்துலாம் விசாரத்தடையும் இது விசாரமற்றது இது பிரம்மம் இது ஞானம் ஸ்வயம்பிரகாசத்தோட கூடினது அனந்தம் தேசத்தக காலத்தக வஸ்துதாக பரிச்சேத ரகிதம் ஒரு தேசத்திலேருந்து அப்படியே அடைக்கிட முடியாது பிரம்மத்தை ஒரு காலத்துல தான் பிரம்மம் இருக்குன்னு அடைக்கிட முடியாது ஒரு வஸ்து தான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடியது பிரம்மம் அது மாதிரி ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் இந்த பிரம்மன்றதே ஆனந்தமயமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றே அது மாதிரி விஜரக விமர்சிகள்லாம் சொல்லி விசாரப்பட்டதுன்னு இருக்குதே இங்க நிஷ்கரன் நிஷ்டியம் சார்ந்தெல்லாம் இருக்கு அப்படி இருக்குச்ச இந்த பிரம்மத்துக்கு போய் சிருஷ்டி சொல்றதுன்றது எப்படி பிரம்மத்துக்கு சிருஷ்டி எப்படி வரும் பரிணாமன் சொல்றையே எப்படி வரும் அப்படின்னு கேட்டு பகுதாஜாயமானத்துவம் பலவாக ஆகப் போகிறேன்னு சங்கல்பித்தது இது பலவாக பிரபஞ்சமாக மாறிடுச்சுன்னு எப்படி வரும்னு கேள்வி கேட்டு பரிணாமாத்து அப்படின்னா பரிணாம சுவாபாவியம் இந்த பரிணாமம் இருக்கு அந்த பரிணாமன்றது எப்படின்னாக்கா பிரம்மத்தினுடைய சுவாவம் இல்லை பிரம்மத்துக்கு தோஷத்தை கொடுக்கறது சுவாவம் கிடையாது பிரம்மத்துக்கு தோஷத்தை கொடுக்காது இது ஏன்னா பிரம்மத்துக்கு பரிணாமம் எங்க பிரம்மமானது ஒரே மாதிரிதான் இருக்கு பிரம்மமானது ஒரே மாதிரிதான் இருக்கு அது பிரம்மம் ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனால் விசேஷணங்களா இருக்கக்கூடிய இந்த இவைகள் இருக்குதே அச்சேதனம் அந்த அச்சேதனத்துக்கு பரிணாமம் வந்துடுறது அந்த மாதிரியாகவே இந்த சேதனத்துக்கு இருக்க ஞானசம் கோதிக்காத ரூபமான ஒரு இது வரும் மற்றபடி பிரம்மத்துக்கு பரிணாமம் வருதுன்னு நாங்க எங்கேயுமே சொல்லல ஏன்னா சரி இப்போ ஆத்மா இருக்கு நம்ம தான் இருக்கோம் நமக்கு சரீரம் இருக்கு நம்ம சரீரத்துக்கு வேணாக்க விசாரம்லாம் இருக்கே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துல அது வரவே வராது ஆத்மஸ்வரூபத்துல விசாரமே வராது விகாரம் இல்லாத ஆத்மஸ்வரூபத்தை நம்ம வந்து விசாரத்தோடு கொண்டு சொல்லுவோமா அதனால நமக்கே விகாரம் இல்லை அப்படின்னாக்க பரமாத்மாவுக்கு விகாரம் இருக்கும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம் பரமாத்மாவுக்கு விகாரம் கிடையாது அதை ஒத்துக்கிறோம்
ஆனால் எப்படி விசேஷமா இருக்கக்கூடிய இந்த அச்சேதனத்துக்கும் அதே மாதிரி ஒரு சேதனத்துக்கு சுபாவிகாரம் அதுக்கு சுரூப விகாரம் இவைகள் ரெண்டு தான் இருக்கும். நிறைய உபநிடத்துல எல்லாத்துக்கும் இந்த பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சரீராத்மா சம்பந்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால சரீராத்மபாவம் சொன்னதுனால பரமாத்மா இதுவா இருக்கு, சரீரத்து சரீரமான இவைகளுக்கு தான் பரிணாமம் வருது, பிரம்மத்துக்கு பரிணாமமே வரல, பிரம்மத்துக்கு பரிணாமமே கிடையாது வராதுன்னு சொல்றோம் அது. அதனால இவைகளுக்கு வர்றதுனால பிரம்மத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. எல்லாத்திலையும் உள்ள போகுது அவன் சுரமா தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கான் அவன். இந்த சேதனமும் அச்சேதனமும் தான், அச்சேதனங்கள் பரமவிகார தடையிறது, சேதனங்களோ வந்து சுபாவிகார தடைஞ்சுட்டு அல்லாடுறது. அதனால இந்த இதுதான் சொல்லப்படுறது. இதனால எல்லாம் பெருமாள் விளையாடிட்டு இருக்கான், விளையாடின்னு தான் பெருமாள் இருக்கான். அதனால இந்த இடத்துல பகவானுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது சித்தாந்தம் மூலமா. அதனால பரிணாமங்கள்லாம் அச்சேதன வசத்துக்கு தான் அப்படின்னு சித்தாந்தம். அது மாதிரி கடைசி சூத்திரம் யோனி தீயதே, யோனி அப்படின்னா காரணம்னு அர்த்தம், மூல காரணம் சர்வகாரணம் அப்படின்னு அர்த்தம். சர்வகாரணம்ன்றது என்னது அப்படின்னா பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கான், மூல காரணம் உபாதான காரணமா இருக்கான்னு அர்த்தம். எங்க இருக்கு கர்த்தார் நீகம் புருஷம் பிரம்ம யோனி அப்படிங்கிறது முண்டகோபனிஷத்து. முண்டகோபனிஷத்துனா இந்த வார்த்தை கர்த்தாரமீசம் புருஷம் பிரம்ம யோனி, அவன் தான் கர்த்தார், அவனே கர்த்தாரம் அப்படின்றதுனால நிமித்த காரணம் அது, அதான் படைப்பவன். அது மாதிரி ஈசன்னாக்கா நம்மள ஆள்றவன் அவன், அது மாதிரி பிரம்மம் அவன் புருஷன் யோனி இவனே மூல காரணம். அது மாதிரி யத் பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ, யத் பூத யோனி எல்லா எல்லா பூதங்கள் எல்லா வஸ்துக்களுக்கும் இவன் மூல காரணமாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு உதாரணமும் ஒண்ணு அழகா சொல்றது, எதோர்ண நாபிகி சிரஜதே கிருண்ணதே, சிறந்தியானது தானே சிரஜத்தை நூலை வந்து படைக்கிறது, அந்த நூல் மாதிரி மனிதாது விடும் அது, அந்த நூலை படைச்சி அந்த நூலை தானே இழுத்துக்கும் தானே சிருஷ்டிக்கும் அதுங்கிட்ட இருந்தே வருது. அதனால இந்த வாக்கு சேதங்கள்னால யோனி சப்தத்துக்கு உதாரணத்தை வச்சுன்னு பார்த்தோம்னா, அது மாதிரி எல்லா வஸ்துக்களுக்கும் யோனியா காரணமா இருக்கிறதுன்றத வச்சுன்னு பார்த்தோம்னாக்க, அது மாதிரி கர்த்தாநீதம் பிரம்ம யோனின்னு வாக்கியத்தெல்லாம் பார்த்தோக்க யோனிச்சீயத்தை சொல்லப்படுகிறது. அதாவது மூல காரணமாக இவனையே சொல்லப்படுகிறான், இவனையே சொல்லப்படுறான் அப்படின்னு ஸ்பஷ்டமா ஆறுது. ஆக உபாதான காரணமோ நிமித்த காரணமோ எல்லாமே பரமாத்மா தான். இந்த பரமாத்மாவை காட்டிலும் வேற எந்த வஸ்துவும் உபாதான காரணமாக ஆக மாட்டாது. இதுல இது என்ன சூக்மம் அப்படின்னு சொன்னாக்க, அவ பிரகிருதியை வந்து உபாதாரணமா வச்சுண்டார், அது அப்ரமாத்திர பிரகிருதி, அதாவது சரீராத்மபாவத்தை வச்சுக்காம பிரம்ம நிமித்த காரணம் அந்த பேசுற சாங்கியவாதி சொல்றோம், பிரகிருதி உண்டி அதானா அது சுதந்திரமா உபாதான காரணமா இருக்கட்டும்னு சொன்னோம். நம்ம சித்தாந்தத்துல சுதந்திரமா இருக்க முடியாது, பரமாத்மாதீனமாக இருக்கும், பரமாத்மாவுக்கு சரீரமாக அது உபாதான காரணமாக இருக்கும் அவ்வளவு. ஒரேடியாக அந்த மாதிரி பிரகிருதி மாத்திரம் சுதந்திரமாக உபாதான காரணம்னு சொல்றதுதான் நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால நமக்கு எல்லாமே சரிதான், அதை வச்சுட்டுதான் நியாய சித்தாந்தத்துல இந்த சாஸ்திரீக சமரிகமியமான விஷயத்துல இந்த லோகத்துல காண்ற கேள்வி பதில்னா வரவே வராது. ஒண்ணு இன்னொன்னு, இந்த சாவயவ திரவியம் நிறவய திரவியம் தான் இங்க கிடையாது, இங்க வந்து பரமாத்மா நிறவயம் தான், அவனுக்கு எந்த தோஷம் என்ன அவன் தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தா இருக்கக்கூடியவன், அதனால அவங்ககிட்ட எதுவும் இல்லை. இந்த இதுக்குதான் வரும், இதுக்கு அச்சேதனங்களுக்கு தான் விசாரம்ன்றது வரும். அது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், லோகத்துல இந்த பிரகிருதியினுடைய விகாரம் தான் ஆகாசம் வாயு. இது அந்த ஒரு விஷ்ணு புராண ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அது சுவாமி தேசியன் வந்து பாஷ்யக்காரர் வந்து இதுல எடுக்கிறார்,
மகாபூர்வக்ஷத்திர வேணுனம் தவிதே எதேன வேத ஷட்ஜாதி சந்திதா அப்படின்ற புல்லாங்குழல் இருக்கு பாருங்க. புல்லாங்குழல்ல நம்ம புல்லாங்குழல் வாசிக்கிறார் இருக்கும். புல்லாங்குழல் வாசிக்கிற சமயத்துல ஒரு ரந்திரம் இருக்கு, ஒரு துளை ஓட்டம் இருக்கு. இந்த ஒரு ஓட்ட வழியா தன்னுடைய வாயிலிருந்து காத்த வந்து அனுப்புற, அதுக்கப்புறம் பக்கத்துல இடத்துல இருக்கும், அதுல கைய அந்த விரல் இருக்கும் இல்லையோ, அதை மூடி 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 திறந்து மூடி திறந்து எடுத்தான்னாக்கா ஒவ்வொரு ரந்திரம் இருக்கு ஓட்ட, அது வழியா வர்றதுன்னா ஒவ்வொரு சப்தத்தை அழகா கொடுக்கறது. இது பாருங்க, இது வாஸ்துதாக ஒரே காத்துதான், ஒரே காத்துதான் வாயினால் நம்ம ஊதுறோம். ஆனா வரச்சே என்ன ஆகுதுன்னாக்க அந்த துளைகள் இருக்கு, அதுக்கு சஜ்ஜம் அது அப்படின்ட்டு சங்கீதக்காரன் அதுக்கு நிறைய அதுக்கு பேர் இருக்கா. இப்ப ஒரே காத்து தானே, ஒரே காத்து அந்த துளைகள் மூலமாக வெளில வர்ற சமயத்துல பலவிதமான பேரை அடைஞ்சிடுறது. அது ஒரே காத்து நம்ம ஊதுறது, ஆனால் அந்த துளைகள் மூலமா வரச்ச ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த பேர்லாம் எப்படி வந்ததுன்னாக்க அந்த துவாரம் இருக்கிய வழி, அந்த வழியை வச்சுட்டுதான் அது வர்றது, அந்த வழியை வச்சுட்டுதான் வர்றது. இதை இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்ப அவ அஸ்மீதிகள் என்ன சொல்றாங்கனாக்க ஒரே பரமாத்மா பலவிதமான ஆகாரத்தை எடுத்துட்டு வர்றான் அஞ்ஞானத்தினால வாழ்த்து விட்டுட்டார். ஆனா நம்ம பெருமான அண்ணன் சாய்க்கிற அப்படி கிடையாது. அதாவது இங்க வந்து அந்த ரந்திரம்ன்றது பாரமார்த்திகம் உண்மையானது, துறை ஓட்ட இருக்கே அந்த புல்லாங்குழல்ல ரந்திரம்ன்றது ஒரே காத்து தான். ஆனால் அந்த காத்து ஒவ்வொரு ரந்திரமும் பாரமார்த்திகம் உண்மையானது, அது வழியா வர்ற சமயத்துல அதனுடைய சப்தமும் வேற மாதிரி மாறிடுறது இல்லையா, வேற மாதிரி மாறிடுறது. இது எல்லா கௌஹு அப்படின்னு சொல்றோம். இதுதான் மீமாம்சகன் சொல்றான், கௌஹுன்னு ஒருத்தன் சொன்னான், இவன் நான் கௌஹுன்னு சொல்றேன், நீங்க கௌஹுன்னு சொல்றீங்க, ஒரு குழந்தை கௌஹுன்னு சொல்றது, ஒரு கிழவர் கௌஹுன்னு சொல்ற, ஒரு வாலிபன் சொல்றான், ஒவ்வொருத்தரும் கௌஹுன்னு சொல்லச்சு. இந்த கோசப்தம் எல்லாருமே ஒரே சப்தம் தானே கௌஹுன்றது. ஆனால் ஒரு குழந்தை சொல்லச்ச மழலையா இருக்கு, ஒரு வாலிபன் சொல்லச்சே கொஞ்சம் ஒரு கம்பீரமா இருக்குது, ஒரு கிழவர் சொல்லச்ச ஒரு பள்ளிலாம் போயிடவே ஒரு தப்பு தப்பா வர்றதா இருக்கு, ஒரு அழகான சங்கீத வித்வான் கௌஹுன்னு சொன்னாக்கா அவர்கிட்ட ரொம்ப மதுரமா அந்த சப்தம் வரும். இப்ப இந்த சப்தம் ஒரே சப்தம் தான், ஒரே சப்தம் கோசப்தமா இருந்தா கூட ஒவ்வொருத்தருக்கிட்டேந்து வர்ற சப்தமானது எப்படி வருது அப்படின்னாக்கா விதவிதமான சப்தங்கள்னா வருது, சப்தம் விதவிதமான சப்தங்கள்னா அது வருது, விதவிதமான சப்தங்கள் வருது. அதே மாதிரியாக ஒரே காத்து நம்ம வாசிக்கிறது ஒரே காத்தா இருந்தா கூட அந்த ஆறு துளைகள் வழியா வர்ற சமயத்துல பலவிதமான சப்தங்கள் வருது. அதே மாதிரிதான் பரமாத்மா அவன் என்ன பண்றான்னாக்கா பிரகிருதிக்கு சரீரியா இருக்கான், பிரகிருதியில இருந்து மகத்து உண்டாருது அதுக்கு சரீரி, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கா மாறுறான். இப்ப என்ன பரமாத்மாவுக்கு ஒரு விகாரமே இல்லை, அந்தந்த வழி இருக்கு பாருங்கோ, அந்தந்த வர்க்கம் அந்த வஸ்துக்கள் அதுக்குதான் அங்க மாற்றம் உண்டாயிருந்துச்சு. இதுக்கு உண்டாருதே இல்லை, பரமாத்மாவுக்கு உண்டாருதே இல்லை, பரமாத்மா ஒரே மாதிரி இருக்கான், ஆனா அவைகள் தான் மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் எல்லாமே. அதனால சர்வகாரணம் அப்படிங்கிறது பரமாத்மாவை தான் சொல்ல முடியும். அத மாதிரி உபாதான காரணமாக அச்சேதனங்கள்லாம் இங்க வரவே வராது. நான் பிரகிருதிக்கு உபாதான காரணம் சொல்றேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இந்த முதல் அத்தியாயத்துல 35 அதிகரணங்கள்ல 34 அதிகரணம் முடிஞ்சு போச்சு. கடைசி அதிகரணம் ஒரே ஒரு சூத்திரம், இது 3 வரிதான் பாஷ்யத்துல. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த நாங்க சூத்திரக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எங்கெங்க முக்கியமான வாக்கியங்கள் எங்கெங்க சந்தேகங்கள்லாம் வருமோ அந்தந்த சந்தேகங்கள் வர இடத்துல மாத்திரம் எடுத்து காமிச்சு இது பர்யந்தம் அதிகரணத்தின அர்த்தத்தை சாட்சித்தார் பாஷ்யக்காரர் சூத்திரக்காரரும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இத மாதிரி எங்க 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 இத மாதிரிலாம் வரதோ அந்த மாதிரி எல்லா வாக்கியங்களும்
இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா சூத்திரக்காரன் என்ன பண்ணுவோம், சூத்திரம்னா என்ன அர்த்தம், சூச்சியத்தை சூச்சனை பண்ணி விடுவோம் அவ்வளவுதான். அவன் சொல்றத வச்சுட்டு எங்கெங்க இது மாதிரி விஷய வாக்கியங்கள்லாம் சந்தேகபூர்வமான விஷய உபநிஷத் வாக்கியங்கள்ல அவை அனைத்தையும் இங்க எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்படிதான் இங்க அர்த்தம் பண்ணிக்கணும். ஒரேடியாக எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைஞ்சிட கூடாது. ஏன்னா அனந்தாவை வேதாக, வேதங்கள்லாம் அனந்தமான நெய்கள். நமக்கு தெரிஞ்சு 10 உபநிஷத்துன்னு சொல்றோம், ஆனா எவ்வளவோ உபநிடதங்கள், அவைகள்ல எத்தனையோ வாக்கியங்கள், எவ்வளவோ சந்தேகங்கள் வரலாம். அதனால எங்க எங்க சந்தேகங்கள்லாம் வருதோ அங்க அங்கங்கள்ல அங்கெல்லாம் இது நான் இதுவரையும் சொன்னமே 34 அதிகரணங்கள், இந்த அதிகரணங்கள் நியாயங்களை வச்சுட்டு நீதி எல்லா விஷயத்தையும் இது பண்ணிட்டுடணும். வியாக்கியம் பண்ண, அதாவது உரை எழுதப்பட்டதா வச்சுக்கணும். ஏதேனும் சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதா, சிவபிரகாசிகையில வந்து எல்லா விஷயத்தையும் இது பண்ணிட்டு இந்த ஒரு 25-30 பக்கத்துக்கு சிவபிரகாசிகள் வியாக்கியம். இந்த சூத்திரத்துக்கு ஒரு 2 வரி தான் எம்பெருமானார் பண்றேன். 2 வரியில சொன்னதை கூட எக்கச்சக்க விஷயங்கள்லான எல்லா வேதாந்தங்கள்லயும் வந்து என்னென்ன சொல்லப்பட்டதோ இது இவைகள்லாம் கூட வியாக்கியானம் உரை எழுதப்பட்டதா எடுத்துக்கணும். இந்த 4 பாகத்துல சொன்னதெல்லாம் எடுத்துட்டு நீங்க அர்த்தம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இங்க சூத்திரகாரியில வந்து சொல்லிட்டு போயிட்டார். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இதுதான் தேசிகன் வந்து சாய்க்கிறார். அந்த சிவபிரகாசியில சொன்னதெல்லாம் வச்சுட்டு அழகா சங்கிரகமா 2 ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். என்ன சாய்க்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல ஹிரண்யகர்ப்பனே வந்து, ஹிரண்யகர்ப்பன் சதுர்முக பிரம்மா, அவன் தான் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. இன்னும் சில இடத்துல ருத்ரனே காரணமா இருக்கான், இன்னும் சில இடத்துல இந்திரனே காரணம், இன்னும் சில இடத்துல சக்தி, இந்த மாதிரி பல வாக்கியங்கள் இருக்கு. இந்த பல வாக்கியங்களை வச்சுட்டு சில பேர் ருத்ரனையே சர்வ காரணமா சொல்லுவா, இன்னும் சில பேர் இவனையே காரணமா சொல்லிடுவா ருத்ரனை. இந்த மாதிரி கவை நிறைய கேட்டுட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இத வந்து தத்துவசாரம்ட்டு நடாதுரும்பாலனுக்கு இருக்குது. அது மாதிரி வந்து புருஷதத்துவ நிர்ணயம்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்தை அந்த கிரந்தத்திலையும் இந்த மாதிரி நடாதுரும்பால் சாட்சியிருக்கார். ஆள வந்தார் அவர் இடம் கிரகித்த புருஷ நிர்ணயத்துல, அதுவும் அதுலயும் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது லுப்தமா போயிடுச்சு. ஆள வந்தார் அனுகிரகித்த கிரந்தம் உபலப்தமாகல. அதே தத்துவசாரத்துல நிறைய ஸ்லோகங்கள்னால அவர் சொல்றார் சுவாமி நடாது உருமாள் தேவியனுடைய ஆச்சாரியர், சிவபிரகாசி ஆச்சாரியருக்கு சாட்சாத் ஆச்சாரியர், அப்படி எல்லாருக்கும் ஆச்சாரியர் அந்த மகான் நிறைய சொல்றார். அதுல காரணம் இதுதான். என்ன அப்படின்னாக்க, சில இடத்துல இரண்ய கர்ப்பனே காரணம் சொல்லுவா, சில இடத்துல ருத்ரன்னு சொல்லுவான். இப்படி எத்தனையோ இடத்துல எப்படி எப்படியோ சொல்றோம். அவைகள் எல்லாம் ரொம்ப தவறானவைகள். ஏன் அப்படின்னா, எங்கெங்க இத மாதிரினா சொல்றக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் பரமாத்மா இருக்கானே அவன்தான். ஏன்னா உபநிஷத் வாக்கியங்களே சொல்றது இரண்ய கர்மன சில இடத்துல சொல்றது, அது மாதிரி சிவன் தான் சில இடத்துலலாம் சொல்லணும். அப்படிலாம் சொன்னாக்க இந்த மாதிரி அதிகாசிண்டா சில பேர் பண்ணுவா. அதுக்கு இதுவரையும் சொன்ன மொழியோ, இதுவரையும் சொன்ன விஷயங்கள்னாலதான் எல்லாத்தையும் கிரகிச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், சாஸ்திர திருஷ்டியா உபதே சோவாமதி எவது அப்படின்னு சொல்லிருக்கோம். அந்த வாக்கியங்கள்லாம் எடுத்துட்டு பார்த்தோம்னாக்க எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா சமவர்த்ததா கிரே பூதஸ்து ஜாதஸ்பதிரேக ஆசீத் அப்படின்னு வாக்கியம், கிரண்ய கர்ப்பம் தான் அந்த பழைய காலத்துல வந்தான் சிட்டுக்கு முன்னாடி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அது மாதிரி சிவையேவ கேவலா சிவந்தான் இருந்தான். அது மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சொல்றே, அதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டுண்டு எல்லாத்தையும் அடிச்சு விடுற
சூத்திரகார் அதெல்லாம் தவறு. எல்லாமே நீங்க நாராயண அனுவாக்கங்கள்லாம் பாருங்க, அங்கெல்லாம் பார்த்தோம்னாக்க எல்லா விஷயமும் நாராயணனை காட்டிலும் அதிகமா இல்லவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு இடத்துல ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம்னா எலக்ட்ரிஷன் பார்த்துட வேண்டியதுதான், அங்க அனைத்து இடத்துலையும் பரமாத்மா சரீரியா இருக்கான், சரீரியா தான் பரமாத்மா இருக்கான். அவன் வந்து யாருக்கும் சரீரம் இல்லை. அந்த பரமாத்மா யாருன்னாக்க சிவன் நாராயணன் தான். ஏன்னா இதுக்கெல்லாம் மூல காரணமா மூலமான ஒரு ஸ்லோகத்தை சத்தசாரத்திலிருந்து ஒரு உதாரிக்கிறார் தேசிகன். தத்துவம் தத்து தத்தவிதி வஸ்து பரமம் சிந்தர்கி விஷ்ணஸ்கதம் சத்ய ஹிதம்பரத்தை திரிமுகத்ரயம் தசந்தர்சனா அப்படின்னுட்டு ஸ்லோகம் வரதுங்க. நீ யார் தத்துவம் அப்படின்னு கேட்கிறார். நான் தத்தவித்து அப்படின்னு பதில் சொல்றான். அப்படின்னா என் எது தத்துவம் அப்படின்னு பதில் சொன்னாக்கா விஷ்ணு தான் தத்துவம். அது எப்படி அப்படின்னு கேட்டான். பார்த்துக்கோ, நீ சொல்ற சிவன் இரண்யகர்ப்பன் அப்படிங்கறதெல்லாம் அங்கங்க ஏதோ ஒருத்தான் சொல்றோம். ஆனா நான் சொல்ற விஷ்ணுங்கிறத நாராயண சத்துவம் இருக்கே, இது எங்க தெரியுமா இருக்கு? சத்வேதம்பர தைத்திரியகமுக சத்தத்தை உண்டியே சொல்ல வந்த தைத்திரியத்தில் இருக்கக்கூடிய நாராயண வாக்கம், நாராயண வாக்கம். அந்த நாராயண வாக்கத்துல பரமாத்மாவான சிவன் நாராயணனையே காரணமாக அங்க சொல்றது. அப்படியானாக்க இங்க அங்கங்க இந்த பிரம்ம ருத்ரன் எல்லாம் சொல்றதே, நானே சிவனே சிவையே கேவலகான் இருக்கு, அதெல்லாம் எப்படி அது அப்படின்னாக்க சாஸ்திர திருஷ்டியா வரணும். அது சாஸ்திர சாஸ்திர திருஷ்டி. சாஸ்திர திருஷ்டின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. இந்திரன் சொல்றான் பாருங்க, மாமு பாச அகம் பிரம்மாஸ்மின்னா சொன்னா என்ன அர்த்தம், எனக்கு அந்தரியாமி பரமாத்மான்னு அர்த்தம். அந்த மாதிரி போங்கோ வந்து, ஏன்னா அது மாதிரி வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் அப்படிதான் போகணும். எல்லாம் சாஸ்திர திருஷ்டியா போகணும்னுட்டு சத்துசாரத்துல அழகா சச்சிட்டு அந்த மாதிரி கிரமத்துல போனோம்னாக்க இங்க இருக்கக்கூடியது எல்லா தத்துவங்களும், எல்லா தத்துவங்களும் பரமாத்மா பரியந்தம் போறது. அதனால ருத்ரன் அப்படின்னா சொல்லக்கூடாது. ருத்ரன் தான் பரமாத்மா, சிவன் தான் பரமாத்மா, சதுமுக பிரம்மா தான் பரமாத்மா அப்படின்லாம் கிடையாது அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாய்க்கிறார். இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமானது. அதை பாருங்க, அக்ரே சம்வர்த்தனம் பாதி அபிதத வசதி குவாபி ஹைரண்ய கர்ப்பம் திரஸ்தேஷ்வகாரியே தமசிச்ச சிவையே வேதி கேச்சி பகந்தி ஏதாத்ருக்கு வாக்கியவர்க்க புடபவததிகா சங்கனஸ்தம்பனார்த்தம் ராகுத்தான் நீதிபேதான் அதிவிசதி பரம் சிஷ்ய சிஷ்ய சிக்ஷைக சித்தஹா. அக்ரே சம்வர்த்தனம் பாதி, சம்வர்த்தனம் இருக்கிறது எப்போ, அக்ரே அதாவது சிருஷ்டிக்கு முன்னாடி, சிருஷ்டிக்கு முன்பாக சம்வர்த்தனம் பாதி. எங்க அவிதத வசதி, விததன்ன பொய்யான வாக்கியங்கள், அவிதத வசதின்ன அபௌருஷேயமான வேத வாக்கியங்கள். அந்த வேத வாக்கியங்கள்ல தான் உபனிடத்துல அர்த்தம் கோபி சில இடங்கள்ல ஹைரண்ய கர்ப்பம், இரண்ய கர்ப்பனான சதுர்முகன சொல்றது. இன்னும் சில இடத்துல கிரஸ்தாசேஷ ஸ்வகாரிய, எல்லா காரியங்களும் கிரஸ்தமா போயிடுத்து, கிரஸ்தனா கிரகிக்கப்பட்டு பிரளயம் ஆயிடுத்து, பிரளயம் வந்துடுச்சு. அப்போ தமசிச்ச ஒரே தமசுதான் இருக்கு. தமசுனா அந்த பிரகதியினுடைய சுப்மாவஸ்தா. அந்த சமயத்துல சிவையேவே கேசி, சிவையேவேது கேசி படந்தி, சிவையேவ கேவலா ந சத்து, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, சிவன் மட்டுமே இருந்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல ருத்ரனோ சிவனோ அல்லது இரண்ய கர்ப்பனோ இவன் ரெண்டு பேர் யாராவது திறந்துட்டு போட்டுமே, எதுக்கு நாராயணன் அவனே இருக்கான் அப்படின்னு எப்படி சொல்ற அப்படின்னுட்டு ஏதாவதற்கு வாக்கிய வர்க்க, இந்த மாதிரி வாக்கியங்களுடைய சமுதாயங்கள் நிறைய இருக்கும். ஸ்புடபவத்து அதிக அதிக ஆசங்கனம், அதிக ஆசங்கனம், இந்த மாதிரி அதிகமான ஆசங்க பண்ணுவா சில பேர்.
ஏன் இதுதான் இருக்கட்டுமே அதுதான் இருக்கட்டுமே நிறைய வாக்கியங்கள் இந்திரனை பத்தியும் சிவனை பத்தியும் ருத்ரனை பத்தியும் எல்லாம் இருக்கு. அவன் என்ன கேட்கிறான், அவன் வந்து அந்த பூர்வபக்ஷியனுடைய சுவாரஸ்யம் தெரிஞ்சுக்கணும், ஒண்ணுமே இவ்வளவு சாதிச்சுட்டுமே சொல்லக்கூடாது. நீ நாராயணன் அக்ரே ஆசி அப்படின்னு சொன்னியானாக்க சிவனும் இருக்கான் இருக்கு, பிரம்மாவும் இருக்கான் இருக்கு, எல்லாரும் இருக்கான்னு சொல்லச்ச, எல்லாரும் இருக்கான்னு சொல்ற சமயத்துல இவன் மத்திரம்தான் இருக்கான், நாராயணன் ஒண்டிதான் எப்படி நீ சொல்ல முடியும்? வணிக மகம் என்ன அப்படின்னு கேள்வி. இந்த வணிக மகம்னாக்கா ஒண்ணு தத்த ஒரு நாலு பட்சம் இருக்க மூணு பட்சத்தை தள்ளிட்டு ஒரு பட்சத்தை மட்டும் எடுத்துக்கிறது என்ன நியாயம்? நாலு பட்சம் இருக்கு, அதுல ஒரு பட்சத்தை வந்து எடுத்துப்போம், மீதி எல்லா பட்சத்தையும் தள்ளிவிடுவோம் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம்? அது சரியில்லையே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் பொறுபட்சி. அதுக்கு பதில் சொல்றோம், எல்லாமே இது வரைக்கும் நாங்க சொல்லிட்டோம், எந்தெந்த இடத்துல இதை மாதிரி சொல்றோ அங்க எல்லாமே பரமாத்மா தான் சொல்லப்பட்டிருக்கான். பரமாத்மா யார் என்ன? நாராயணன் தான். அதுக்குதான் சொன்னோம் சத்வேதம்பர தைத்திரீக முக திரையந்த சுந்தரசனார், தத்துவத்தையே கூறக்கூடியது நாராயணன் வாக்கம். அந்த அனுவாகத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? இந்த பரமாத்மா தான் சிவஸ்த நாராயணா அது மாதிரி அந்த ஆரம்ப சகஸ்வசீரிடம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாக்கியங்களையும் என்ன சொல்லிச்சு, எல்லா வர்க்கத்தையும் ஆரம்பிச்சு நாராயண 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 நாராயணன்ட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த பகிஸ்தர்வம் யாத்திய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்லிடுச்சு. பின்னாடி சொல்ல போறோம் இங்க போய் இருப்பாருன்னு ஒரு அறியணும் மூணாம் அத்தியாயத்துல. அதுல சர்வ வித்யோபாசியத்துவம் நாராயணனுக்கு, எல்லா வித்தியிலும் நாராயணன் தான் பாசிக்கப்பட வேணும் அப்படின்னு அங்க ஸ்தாபிக்க போறோம். இப்படி எல்லா இடத்துலையுமே நாராயணனே அந்தராத்மாவாக இருக்கிறான். அத நம்ம இது அந்தஸ்த தர்மோபதேசாத்னு பார்த்தோம். இந்த அந்தஸ்த தர்மோபதேசாத் அப்படின்ற இடத்துல என்ன சொல்றது வந்து குண்டரீகாட்சலிங்கம் சொல்றது, யதா கப்தியாகம் குண்டரீகம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ கப்தியாசத்துக்கு என்ன அர்த்தம்? அழகான தாமரைக்கண் குண்டரீகம், அதாவது செந்தாமரை போல இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவன் எம்பெருமானான். இந்த குண்டரீகாட்சலிங்கம்ன்றது பெருமாள் குண்டிதான் ரெண்டு, பெருமாள் குண்டிதான் அவன் பாருங்க பெருமாளுடைய கண் இருக்கே எவ்வளவு அழகுனாக்க, அவன் வந்து அந்த துரியோதனன் கிருஷ்ணனை பார்த்து வெஸ்ட்னு சொல்றான், நான் பாண்டவாளுக்கு ஒன்றும் தர முடியாது அப்படின்னு சொல்லணும். அப்ப கூட அவன் கண்ணு அழகா மை கொடுத்தான் இவனை குண்டரீகாட்சன் அப்ப கூப்பிடுறான் அவன், அந்த மாதிரி அவன கண்ணு அழகா இருப்பான் பெருமாளுக்கு. அந்த குண்டரீகாட்சலிங்கன்றது இவனுக்கு உண்டுதான். ஆனந்த நியாதிகரணத்திலையும் பெருமாள் தான் அங்க சொல்லப்பட்டான். அப்படின்னு சொல்றோம் ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடியவன் தான் இவன். அங்க கூட அந்த இது கோல்வியோ அந்த இரண்மைய புருஷோதர இரண்மைய சப்தம் இருக்கு, அந்த ஆதித்ய மண்டலத்துல இரண்மைய புருஷன் இருக்கான என்ன அர்த்தம்? இரண்மையத்தன என்ன உஜ்ஜலித்த ஆக்காரன் அர்த்தம். அப்படியே ஜொலிக்கிறான் பெருமாள், ரொம்ப ஜொலிக்கிறான். இப்படி ஜாஜ்வல்யமா இருக்கான்னாக்க அதுவோ கரிக்கட்டை, கரிக்கட்டை அது கண்ணங்கரேந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணமேகம். அந்த கிருஷ்ணமேகம் இருக்கு காலமேகம், அது போய் எப்படி ஜொலிக்கும் அப்படின்னு கேட்டுன்ட்டு அங்க உபநிடன் பாஷ்யக்காரரோ சுதப்பிரகாசிகாச்சாரரோ யாருமே அங்க என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒத்துக்க மாட்டேன்ட்டா சொல்ல மாட்டேன்ட்டா. இது ரகசிய கிரந்தங்கள், ஆச்சாரியர்கிட்ட உபதேசிக்கணும், இராட்டியனுடைய சம்பந்தம் சொல்லக்கூடாதான். இதை நமக்கு உபதேசத்தினால சொன்னதுதான் உங்களுக்கு இது வேதாந்த கிரந்தமா இருக்கவே அடியே ஞாபகத்தினேன். அதாவது திராட்டியினுடைய திருமணி திருமணி சம்பந்தம் பெருமாள் கிடைச்சது, திராட்டியினுடைய திருமணி சம்பந்தம் பெருமாள் கிடைச்சுட்டு அதனால அவன் பிரகாசிக்கிறானா? அப்புறமையம் தேஜா எட்டுசா ஜனகாத்மிகா, ஜனகாத்மிகா திராட்டியினுடைய சம்பந்தனால்தான் பெருமாளுக்கே பெருமாளுக்கு அப்புறமயமானவன். அந்த மாதிரி அவளுடைய சோபம் இருக்கு, கருப்பு புடைய ஒட்டி வந்தோம்னா கண்ணாமணன் வெய்வனாமோ, அதே அந்த கருப்பு புடவையில அற்புதமான பார்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏற்றமா போயிடும், அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த புடவை வச்சு இருந்தாலே. அந்த பார்டர் நாலு பார்டர்ன்றதுதான் பிராட்டி, கருப்புன்றது பெருமாள். ஏன்னா கண்ணங்கரியா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அழக கொடுத்தது பிராட்டி தான். கிறிஸ்தரே லக்ஷ்மி ஸ்திரத்துன்னு சொல்றோம், இதெல்லாம் தான் லிங்கம். இந்த பிராட்டியை சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளுக்கு இது வந்தது, ஏற்றம் வந்தது. அதனால
இந்த வந்து அந்தர்யாமி இருக்குவது பிராட்டியோட சேர்ந்திருக்குது இதெல்லாம் பார்க்கச்ச சிவன் நாராயணன் தானா சொல்லி சொல்றது. அது மாதிரி இதை மாதிரி என்னென்ன கேள்விகள் வருதோ அதிகாசிங்கன ஸ்தம்பனார்த்தம் அந்த ஸ்தம்பனம் அதுக்கெல்லாம் தடுக்கணும், நிராசார்த்தம் நிரோதம் பண்ணணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி சொன்ன ஒவ்வொரு இதுலையும் இந்த இதுல உத்தமர் சுவாமி அற்புதமா சொல்ற குண்டரையாட்சி லிங்கம் சொல்லிட்டு இருக்க ஆனந்த சப்தம் அது மாதிரி அந்த இது சொன்ன பாருங்க வரத்தையா செய்யேகோ மானுஷ ஆனந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில செய்யேக பிரஜாபதே ஆனந்தா அப்படின்னு சொல்லி பிரம்மா பரியந்தம் ஆனந்தங்களானா சொல்லிட்டு அதை காலம் செய்யேகோ பிரம்மண ஆனந்தா புரோத்ரியாக்காம முடிச்சிருச்சு. இந்த ஆனந்த அபியாசம் பண்ணப்படுறது ஒவ்வொரு அதிகரணத்திலேயே மாதிரி சொல்லிட்டு போயிட்டோம். அந்த மாதிரி அத்திர அதிகரணத்துல ஒரு வாக்கியம் ஏற்கனவே பார்த்து பாருங்க சோதன பாரமாப்னோதி சத்ஷ்ணோ பரமம் பதம் அப்படின்றது. இது கடோபனிடத்து கிருஷ்ணோ பரமபதம் சொல்லிருக்கு அந்த இடத்துல. இந்த மாதிரி எத்தனை இடத்துல இருக்குது. அதனால இந்த மாதிரி அதிகரணங்கள்ல ஒவ்வொன்றத்திலையும் எல்லா அதிகரணங்கள்லயும் சொல்லப்பட்டது விஷ்ணுனுடைய தத்துவம் தான் சொல்லிருக்கு. விஷ்ணுனுடைய தத்துவம் தான் விஷ்ணு தான் சொல்லப்பட்டான் அப்படின்றது. அததான் இங்க அத்தனை இடத்துலையும் வியாச சித்தாந்த மார்த்தாண்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் கபிஸ்தரன் சுவாமி அந்த காலத்துல எழுதினார். அந்த புத்தகத்துல வந்து ஒவ்வொரு சூத்திரம் ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாத்துலையுமே விஷ்ணு தான் சொல்லப்பட்டான். அந்த விஷ்ணு யாரு தெரியுமா? நம்ம திருவேங்கட முனையான் தான் சாதிச்சுட்டு திருவேங்கட முனையான் தான் ஸ்ரீனிவாச பரபிரம்மா. ஸ்ரீனிவாசன் தான் பரபிரம்மே. அந்த திருவேங்கட முனையன் தான் ஒவ்வொரு அதிகரணங்கள்லையும் ஒவ்வொரு சூத்திரங்கள்லையும் ஒவ்வொரு ஸ்ருதி வாக்கியங்கள்லையும் பரிவாரிக்கப்படுகிறான் அப்படின்னு ஸ்தாபிச்சுட்டார் அந்த மகான் கபிஸ்வரன் சுவாமி. அதனால ராகுத்தான் நீதி வேதான் இது பரியந்தம் சொல்லப்பட்ட 34 அதிகரணங்கள் 4 பாதத்துல அந்த அதிகரணங்கள்ல நீதி வேதான் ஒவ்வொரு அதிகரணத்திலும் ஒரு நீதி சித்திக்குமோ இல்லையோ அந்த வேதங்களை வச்சு பார்த்தாக்க அதிதி சதி அங்க இருக்கிற எல்லாத்தையும் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் அதிதேசம் பண்ற அந்த அந்த யுக்தியை கொண்டு இங்க சொன்னப்பட்டது பெருமாள் தான். அந்த யுக்தியை கொண்டு இன்னொரு யுக்தியை கொண்டு இந்த பெருமாள் ஒவ்வொரு அதிகரணத்தை சொல்லப்பட்டதை சென்று ஐதேசம் அங்க இருக்கிறது இங்க சொல்றது அப்படி அதிதி சதி பரம் இந்த பரமாத்மா தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டான். நீங்க வந்து சொல்ற மாதிரி இது இது ருத்ரனோ சிவனோ அவனோ பிரம்மாவோ அவன் இங்க கிடையாது. எல்லாமே சிவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மங்களார்த்தகம்னு அர்த்தம். மங்களார்த்தகம்னு அர்த்தம் எல்லாம் மங்களத்துதான் சொல்லும். சிவன் சுத்தம் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சிவன்னாக்க ருத்ரன் அர்த்தம். சிவம் சிவாஸ்தே பந்தாக அப்படின்னு சொல்ல சிவாஸ்தே பந்தான்னு என்ன அர்த்தம்? உனக்கு சிவா உனக்கு வந்து மங்களகரமான வழிகள் கட்டும் அப்படின்னு சொல்றோம். சுபமான வழி இருக்கு, நல்ல மார்க்கம், நல்லா போயிட்டு வா பத்திரவன், சுபமா போயிட்டு வா அப்படின்னு அந்த இடத்துல மங்களகரம் தான் அர்த்தம். அதனால சிஷ்ய சிஷ்யை சிக்ஷைக்கு சிஷ்யாலத்துலாம் சிஷ்யாளுக்கெல்லாம் சிக்ஷை பண்ணணும். இவங்களாம் குழம்பிடக்கூடாது. ஐயோ இந்த வாக்கியத்துல சிவனை சொல்றது, அந்த வாக்கியத்துல இது சில பேர்லாம் கடந்திருக்கா. யூனிவர்ஸா பாருங்கோ, யூனிவர்ஸா பாருங்கோ, இதுவா பார்க்காதீங்கோ, பிராந்திய பாவனை வேண்டாம், மாதிரி அந்த குதிரைக்கு கடை இந்த கண்ணுக்கு ஒன்று கட்டி விட்டுருவா, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. பொதுவாக பார்க்கணும், எல்லா தெய்வம் ஒரே தெய்வம் தான் அப்படி அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் தவறு. அதான் பரதேவதா பரமாத்தியாஜியத்தை சுவாமி சாய்க்கிறார் ஆத்மைக்கும் தேவதைக்கும் பின்னாடி லிங்க போய் சுவாமி இதே சோகத்தை சுவாமி சாய்க்கி போறார். அதுலேயும் இதே வார்த்தையை சொல்ல போறார் ஆத்மைக்கும் தேவதைக்கும் திகசமிக்கிறான் சொல்லி ஸ்ரீமான் நாராயணோனகா பதிகி அகில தனுகு முக்திதா முக்த போக்தியா. என்ன அழகான வார்த்தை, ஸ்ரீமான் நாராயணன், ஸ்ரீமானான நாராயணன் தான் பிராட்டியோட கூட சேர்ந்த நாராயணன் தான் எங்களுக்கு பதி, சௌதம் பதி நப்பதி அப்படிங்கிறார் ஞாபகத்தில் சுவாமி. குருப்பியஸ்த குருப்பியஸ்த நமோபாக மதீனே துணிமேத தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு ஆண்டவன் சாட்சியாகும். ஸ்ரீமஸ்தம் ஆண்டவன் அழகான ஆர்த்த சாட்சியாகும். சேஷி தம்பதி திவ்ய தம்பதி தரங்க தம்பதி சேஷி தம்பதி அப்படின்னு சாட்சியாகும். திவ்ய தம்பதினாக்க தத்துவம்னு அர்த்தம், திவ்ய தம்பதினாக்க அது மாதிரி சரங்க தம்பதினாக்க உபாயம் தத்துவஹிதம்.
சேடு தம்பதினாக்க புருஷார்த்தம் இதுதான் தம்பதி. திவ்ய தம்பதின்றோம், சரண்ய தம்பதின்றோம், அப்புறம் சேடு தம்பதி. இந்த மூணுமே தத்துவம் ஹிதம் புருஷார்த்தத்தை சொல்லக்கூடியது. அதனால ஸ்ரீமான் நாராயணனா நகா பதிஹி, எங்களுக்கெல்லாம் அவனே சேஷின்னு அர்த்தம். அது மாதிரி அசித தனு அத்தனை பேரையும் சரீரமா உடையவனவன் சரியின்னு அர்த்தம். முஸ்திதா சித்தோபாயம் பலத்தை கொடுக்கிறவன், முக்த போக்யா பரம பிராப்தியமாக இருக்கக்கூடியவன் அவனே அப்படின்னு அர்த்தம். எல்லாமாகவே இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. இதுதான் சிக்ஷைக்கு சித்தா, சிக்ஷதான் அவருக்கு சித்தம், சிக்ஷையாளர் சிக்ஷிக்கணும், அவளுக்கு அழகா சொல்லிக் கொடுக்கணும், அதுதான் எங்க திருவுள்ளம். அதனால இந்த மாதிரி இந்த ஏதேனும் சொல்ற சர்வவியாக்கியான பேரு இந்த அதிகாரத்துல ரெண்டு ஸ்லோகங்கள் முதல் ஸ்லோகத்துக்கு இது அர்த்தம் இது. இப்ப பாருங்க, அக்ரே சம்வர்த்தனம் பாதி அவிதத வசதி குவாபி ஹிரண்ய கர்ப்பம் கிரஸ்தேஷத்வகாரியே தமசிச்ச சிவையே வேதி கேசித் படந்தி ஏதாத்ரிக் வாக்யவர்க்ய ஸ்புட பவததிக சங்கண சம்பனார்த்தம் ராகுத்தான் நீதி பேதாம் அதிதிசதி பரம் சிஷ்ய சிக்ஷைக சித்த கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.